ராணி. ராணி ராணி எங்க? ராணி எங்க? ராணி 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 ராணி. அது வேலை 30 லட்சம் ரூபாய் சொந்த எழுதி விப்பாங்களா? நாம தான் இப்படி தேடிட்டு வருவோமான்னு. என்னடா போன குழந்தைய காணோம்? ஆமா ராணி ராணி. சரி சரி வா போய் பாப்போம். கையில கிடைச்ச குழந்தைய விட்டுட்டு இப்படி அனாதைய போல காடு பூரா தேடிட்டு இருக்கோமே, இந்த சனியை எங்கத்தான் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியலையே. நீ அந்த பக்கமா போய் பாரு. சரி நான் இந்த பக்கம் பாக்குறேன் போ. சுகுணா என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற? மாத்தா இத பார்த்ததும் அக்காவோட குழந்தை ஞாபகம் தான் வருது. இது மட்டும் அதுவா இருந்திருந்தா என் லட்சிய கனவே பூர்த்தி ஆயிருக்கும். யாரு பெத்த குழந்தையும் யாருதான் இருந்தா என்ன? இத கொண்டு போய் அக்காவோட குழந்தைன்னு சொல்லி அதோட பைத்தியத்தை தெளி வைக்க முயற்சி செய்யலாமா? நல்லா இருக்குது. போ, ஒரு ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு ஆபத்தை விலை கொடுத்து வாங்க சொல்றியா? சுகுணா பெத்தவங்க நம்ம குழந்தைய கொண்டுட்டு போயிட்டோம்னு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமில்ல? கம்பி எண்ணணும். சொல்லாம கொண்டு போறதானே குற்றம். போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டே கொண்டு போயிடுவோம். அப்படியே குழந்தைய கொண்டுட்டு போயிட்டாலும் நம்ம எவ்வளவு காலத்துக்கு வச்சிருக்க முடியும்?
பெத்தவங்க வந்து கேட்டா திருப்பி கொடுத்துதானே ஆகணும். இதனால உங்க அக்காவுக்கு பைத்தியம் அதிகமாகுமே தவிர குறையாது. நான் சொல்றது கேளு, பேசாம குழந்தை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடும். பாப்பா, நீ யாரு, உன் பேர் என்ன? ஐயோ, நீ தனியா போக கூடாது. உங்க அப்பா அம்மா இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நான் உங்க அங்க கூட்டிட்டு போறேன். நிச்சயமா கூட்டிட்டு போவேன். நிஜமா கூட்டிட்டு போவேன். உன் அப்பா அம்மாட்டே கூட்டிட்டு போறேன். சுகுணா, நீ ஏறு, நான் வந்துடுறேன். உக்கார்மா. ஹலோ மிஸ்டர் வாசு, வாங்க. எங்க ரொம்ப தூரம், உட்காருங்க. பரவாயில்ல, நான் அவசரமா போகணும். சின்னமலை ரோட்ல நான் கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை தனியா வந்துட்டு இருந்துச்சு. பாவம், பெத்தவங்க கிட்ட இருந்து மிஸ் ஆகி வருது போட்டுருக்குது. அம்மா அப்பா யாருன்னு கேட்டேன், அது என்னையே எதிர்கேள்வி கேக்குது. அதனாலதான் இங்க விட்டுட்டு போறான்னு வந்தேன். ஓகே மிஸ்டர் வாசு. அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா வருவாங்கம்மா, இல்ல இன்ஸ்பெக்டர்? ஆமா, இப்ப வருவாங்க. உன்னை அவங்க கிட்ட ஒப்படைச்சிடறேன். என்ன, அதானே? தேங்க்யூ சார், நான் வரேன். அப்பா அம்மா எப்ப வருவாங்க? இப்ப வருவாங்கடா கண்ணு. நீ போய் சொல்றேன். இல்லம்மா, உனக்கு அப்பாவையும் அம்மாவையும் காட்டணும், அவ்வளவுதானே? அது நானாச்சு. என்ன? சரி. பாப்பா, மிட்டாய் பிஸ்கட் சாப்பிடுறியா? கான்ஸ்டபிள் சார், இந்த குழந்தைக்கு வேணுங்கிறத வாங்கி கொடு. குழந்தை எங்க? எங்கடா குழந்தை? உங்களுக்கு பயந்துதான் ஓடி வந்துச்சா? என்ன சொல்றீங்க ராக்கா? அந்த குழந்தை அனாதை நினைச்சு இப்பதானே நான் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிட்டு வரேன். சுகுணா கூட எவ்வளவு போராடுனா, அந்த குழந்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு நான் தான் வேண்டான்னு மறுத்தேன். இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. இன்ஸ்பெக்டருக்கு முன்னால நீதான் குழந்தையுடைய தகப்பன்னு நடிச்சு எப்படியாவது குழந்தையை கொண்டு வந்துடு. ஓ, பிஸ்கட் சாப்பிடு. சாப்பிடு, அனாதை பொந்துருவாங்க. கூட்டாளி தப்பிச்சுக்கிட்டான். இவனுக்கு பின்னால ஒரு கூட்டமே இருக்குங்க. ஆல் ரைட், 74 நாளை உள்ள தள்ளு, பிறகு விசாரிக்கலாம். இந்த குழந்தை என்னுடைய நண்பர் கேப்டன் மூர்த்தியுடைய குழந்தைங்க. எந்த கேப்டன்? ராயல் சிமாவில் டெக்கார்ட் சைடில் இறந்தாரு, அவர் தானே? ஆமாம், அவரே தான். அப்போ நீங்க? நானும் ரயிலில் ஈடுபட்டவன் தான். என் பேர் கேப்டன் சரவணன். அப்படியா? ஐ ஆம் வெரி கிளாட் டு மீட் யூ சார்.
அப்படின்னா மூர்த்தி இறந்த பிறகு குழந்தை உங்ககிட்ட தான் வளருதுன்னு சொல்லுங்க. ஆமாங்க சார், நாங்க வரட்டுங்களா? போய் இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.